ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நாலேஜ் ஜங்ஷன். லேர்ன் வித் மீ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து போம். டைட்டில் வந்து த ரோட் நாட் டேக்கன். எழுதினவர் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட். இவர் ஒரு அமெரிக்கன் ஆத்தர். இவர் போயட், பிளே ரைட்டர். இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் என்னென்னா, த பாய்ஸ் வில், த நார்த் ஆஃப் பாய்ஸ்டன். அவரோட நோட்டபிள் அவார்டு என்னென்னா, புல்ஸ்டர் ப்ரைஸ் ஃபார் பொயட்ரி. த ரோட் நாட் டேக்கன்ற போம் வந்து ஒரு நரேட்டிவ் போம். இதை ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண வருஷம் என்னென்னா 1915. எதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, இஷ்யூ ஆஃப் அட்லாண்டிக் மந்த்லி அப்படின்ற ஒன்றில் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆத்தர் வந்து நம்மளோட லைஃப்பில் ஒரு டிசிஷன் மேக்கிங் மாதிரி எடுக்க போகிற ஒரு சுச்சுவேஷனை பற்றி நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. இதை போமில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த போமில் ஆத்தர் வந்து நம்மளோட லைஃப்பை கம்பேர் பண்ணி ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பார். அது என்ன மெசேஜ்னு நம்ம பார்ப்போம் இப்போ அந்த போமில். இப்போ நம்ம போம்குள்ளே போகலாம். ஸ்டான்ஸா ஒன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆத்தர் வந்து ஃபாரஸ்ட்குள்ளே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. அது வந்து ஒரு இலர் உதிர்காலம், ஆட்டம் சீசன் டைம்லாம் இலையெல்லாம் வந்து ஃபாரஸ்ட்டில் விழுந்துருக்கு. அந்த வழியில் போயிட்டுருக்கார். அப்போ அவருக்கு வந்து ரெண்டு ரோடு வந்து ஸ்லிப்ட் ஆகுது, பிரியுது. இப்போ அந்த அதில் வந்து எந்த ரோடை அவர் செலக்ட் பண்ணுறதுன்னு அங்கே நின்று யோசிச்சுட்ருக்காரு. அதில் ஒரு ரோடை ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. அந்த ரோடில் வந்து பெண்டு நிறையா இருக்குது, புப்புதர்லாம் வந்து வளர்ந்துருக்கு. கொஞ்சம் தூரம் பார்த்தோம்னா ரோடே தெரியாது, அந்த புப்புதரில் வந்து மறைஞ்சிருக்கும் அந்த ரோடில். அப்புறம் இதுதான் வந்து ஸ்டான்ஸா டூ. இதில் என்ன ஆத்தர் சொல்கிறாருன்னா, இவர் வந்து அடுத்த பாத் பார்க்குறாரு. செகண்ட் பாத்தில் வந்து இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா வந்து இந்த பாத்தை வந்து யாருமே யூஸ் பண்ணலை. ஏன்னா கிராஸ்லாம் நிறையா முளைச்சிருக்கனால இந்த பாத்து யாரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஃபஸ்ட் பாத்தை தான் எல்லோரும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஆத்தர் கெஸ் பண்ணிடுறார். உடனே ஆத்தர் வந்து செகண்ட் பாத்தவே சூஸ் பண்ணுறாரு. நம்ம செகண்ட் பாத்திலே போகலாம் அப்படின்னு. ஏன்னா லைஃப்பில் வந்து எல்லாருமே செலக்ட் பண்ணதை செலக்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதனால் அவர் செகண்ட் பாத்தை செலக்ட் பண்ணி அதில் ட்ராவல் பண்ணுறாரு. ட்ராவல் பண்ணுறப்ப வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கிற மாதிரியே தான் செகண்ட் பார்ட்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா லைஃப்பில் நம்ம என்ன பார்ட்டை செலக்ட் பண்ணாலும் அதில் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதை வந்து அதிலிருந்து வெளியே வர்றதா வந்து ஒரு ஸ்மார்ட்டான மூவ் அப்படின்றத ஆத்தர் வந்து அவரோட செலெக்ஷன் மூலியமாக நம்மளுக்கு சொல்கிறார். இதுதான் வந்து ஸ்டான்ஸா 2. ஸ்டான்ஸா 3 ஆத்தர் என்ன சொல்கிறாரன்னா, அந்த மார்னிங் டைமிங்கில் ரெண்டு பார்த்துமே அவருக்கு வந்து ஈக்குவலாக தான் தெரியுது. அதனால கம்மியான பீப்புள் செலக்ட் பண்ண செகண்ட் பார்த்தை செலக்ட் பண்ணி இப்போ அது மூவ் ஆன் ஆகி போயிட்டுருக்காரு. அப்போ அவர் யோசிக்கிறாரு, இன்னொரு பார்த்து இருக்கும்ல, அதை வந்து இன்னொரு நாள் வந்து நம்ம வந்து அந்த பார்த்து வெளியே போய் அங்கே என்ன இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரே சொல்கிறாரு, இந்த பார்த்து வந்து என்னை வேறு ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகுதுன்னு எனக்கு தெரியும், பட் ஆனாலும் நான் வந்து மூவ் ஆன் ஆகி இப்போ அந்த பாத்தில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து ஆத்தர் வந்து சொல்கிறார். இதுதான் வந்து ஸ்டான்ஸா 3. ஆத்தர் வந்து ஸ்டான்ஸா 4 என்ன சொல்லுறாருன்னா, அவரோட ஃப்யூச்சரில் ஒரு பெருமூச்சு விட்டு என்ன சொல்லுவாருன்னா, என் லைஃப்பில் ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிற சான்ஸ் எனக்கு கிடச்சிச்சு, எந்த பாத்தில் போகணும்னு. அப்போ நான் வந்து லெஸ்ஸான பீப்புள் செலக்ட் பண்ண பாத்தில் ட்ராவல் பண்ணி போய் இப்போ நான் இந்த இடத்துல இருக்க காரணம் அதுதான் அப்படின்னு சொல்லி முடிப்பாருன்னு சொல்லி இந்த போமை வந்து அவர் முடிச்சிருக்காரு. இதுதான் ஸ்டான்ஸா 4. ஆத்தர் வந்து இந்த போம் மூலமா என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரோட லைஃப்பில் அவருக்கு ஒரு ரெண்டு சான்ஸ் கிடச்சிச்சு, அதில் அவருக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை செலக்ட் பண்ணி போய் அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளேஸில் இருக்காருன்னு வந்து நம்மளுக்கு இந்த போம் மூலமா சொல்கிறார். இதிலிருந்து நம்மளை என்ன வந்து இந்த ரீடர்ஸ்க்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம லைஃப்லையும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு சான்ஸ் கிடைக்கும். அதில் நம்மளுக்கு எது பெனிஃபிட், நம்ம அதில் வந்து எப்படி மூவ் ஆன் ஆகி போகணும் அப்படின்றத நம்ம தான் செலக்ட் பண்ணணும்னு. மற்றவங்களால நம்ம லைஃப்பில் செலக்ட் பண்ண முடியாது. நம்ம தான் எது பெனிஃபிட்ஸோ அதில் செலக்ட் பண்ணி மூவ் ஆன் ஆகி போகணும். ஆனால் இன்னொரு ஒரு சொல்கிறாருன்னா, லைஃப்பில் நீங்கள் எந்த ஒரு ரெண்டு பார்த்துருந்தாலும் அது ரெண்டுலேயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஒன்றில் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும், ஒன்றில் பெனிஃபிட்ஸ் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம பெனிஃபிட்ஸ் இருக்கிறதாவா எடுக்கணும்னு இல்லை, லைஃப்பில் ரெண்டுலேயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து டேக்கிள் பண்ணி மூவ் ஆன் ஆகி போய் நம்ம சக்ஸஸை மீட் பண்ணுறோம் பாருங்கள், அதுதான் நம்ம லைஃபோட பெஸ்ட் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார் இந்த போ மூலியமாக. அவ்வளோதான். தேங்க்யூ.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.